Hi student, this is Silamba Max Tuition, 11th standard, example 3.46. Solve sin x plus sin 5x is equal to sin 3x. See, first idu sin a and sin b in the formula la irukku. So idha na konja arrange pa maathikiren. Appo sin 5x plus sin x is equal to idu sin 3x as it is irukku. We know sin a plus sin b is equal to 2 times of sin a plus b by 2 cos a minus b by 2. Okay, so inga sin apply pandran 2 sin of 5x plus x by 2 cos of 5x minus x by 2 in the term left side kondu varumbodhu minus sin 3x is equal to 0. ओके इप्पो इधर 2 sin of ऐड பண்ணும் போது இது 6x divided by 2 இங்க cos of இது 4x divided by 2 minus sin 3x is equal to 0. சோ இத சிம்பிளிஃபை பண்ணும் போது இங்க 3 டைம்ஸ் இங்க 2 டைம்ஸ் நமக்கு 2 sin 3x இங்க cos 2x minus sin 3x is equal to 0. ஓகே இப்போ இதிலிருந்து இந்த 2 டேர்ம் வந்து sin 3x நம்ம காமனா எடுத்துறலாம். அப்போ sin 3x எடுத்துட்டோம் அப்படினா ரிமைனிங் இந்த 2 cos 2x இந்த டோட்டல் டேர்ம் எடுத்ததனால இங்க -1 இருக்கும் is equal to 0. ஓகேவா? சோ இந்த டோட்டல் இந்த டேர்மை கொண்டு வந்துராதீங்க. நமக்கு சால்வ் பண்ணும்போது தீட்டாக்கான வேல்யூ தேவை. இங்க தீட்டான்றது x. ஸோ அதனால நம்ம 0க்கு ஈக்குவட்டிங் பண்ணலாம். அப்போ சைன் 3x இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு பார்ட் அண்ட் அதர் 1 2 காஸ் 2x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து இந்த 1 ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ 2 காஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு காஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகே ஸோ நமக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இதில். ஒன்று சைன் 3x இஸ் ஈக்குவல் டு 0 another 1 cos 2x is equal to 1/2. see இப்போ இதுக்கு ஜெனரல் சொல்யூஷன் see இங்க ரைட் பண்றேன் sin theta is equal to 0 னா இங்க theta is equal to just n pi மட்டும் கிடைக்கும் வேற n belongs to integer. ஓகே இப்போ அந்த theta placeல நமக்கு 3x இருக்கு. அப்ப 3x is equal to n pi. we need just x. so x is equal to n பை பை 3 வேர் n belongs to integer. ஒரு சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இந்த ஃபார்முலையில் இது இருக்குது. ஸோ இதுக்கான ஜென்ரல் சொல்யூஷன் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா வேர் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு 0 to π. பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டா இஸ் 0 to π. இதில் தீட்டாக்கான வேல்யூ நமக்கு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா வேர் n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே இப்போது காஸ் 2x இஸ் ஈக்குவல் டு இங்கே காஸ் ஆல்ஃபான்னு இருக்கணும். காஸ் ஆல்ஃபா பிளேஸில் தான் நமக்கு 1/2 இருக்குது. ஸோ இப்போ 1/2 நமக்கு காஸ் டேபிளில் காஸ் 60க்கு கிடைக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் காஸ் π/3. ஓகே எனிவே காஸ் காஸ் வில் கேன்சல் நமக்கு ஆல்பாஸ் ஈக்குவல் டு π/3 கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கான்செப்ட் இது 0 விட மோர் தென் அப்படின்றதுனால நமக்கு த பிரின்சிபல் வேல்யூ லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே ஸோ இப்படி நம்ம எழுதிக்கிட்டோம்னா நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் வரும்போது பை மைனஸ் தீட்டான்னு எழுதணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து தாட்டில் வரும். இப்போது இந்த ஆல்பாஸ் ஈக்குவல் டு π/3 எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். தீட்டா பிளேஸில் நமக்கு 2x இருக்குது. எனிவே 2x இஸ் ஈக்குவல் டு இங்கே 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த π/3. ஓகே இப்போ நமக்கு ஜஸ்ட்டு எக்ஸ் தான் நீட். அப்போது போத் சைட் நம்ம 2 டிவைட் பண்ணிடலாம். இங்கே டிவைட் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும். இங்கே டிவைட் பண்ணோன்னா என் பை கிடைக்கும். π/3 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு π/6 கிடைக்கும். ஓகே வேர் n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஸோ நமக்கு எக்ஸுக்கு 2 சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே தேங்க்யூ.